ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்ஷர் மீடியா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்வேரியம் ஃபிஷ்ஷஸை எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி நம்ம அழகாக ஃபிஷ்ஷை பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபிஷ்ஷஸை பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன எல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ரப்பர் பேண்ட், அப்புறமேட்டு செல்லோ டேப், சிசர், நியூஸ் பேப்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர். இதில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி ரெண்டு டைப்பாக வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். பிகாஸ் இப்போ நார்மல் கப்பீஸ் மோலீஸ்லாம் வந்து சிம்பிளாக எப்படி பேக் பண்ணி அனுப்பலாம், அண்ட் ஃப்ளவரான்ஸ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை எப்படி பேக் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு டூ டைப்ஸை தான் வந்து நான் இந்த வீடியோவில் பேக் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் அக்வேரியம் கவர், ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் கவர். ஸோ இந்த கவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். எப்போவுமே ஃபிஷ்ஷை நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷோட கவரில் வந்து பார்த்திங்கன்னா 30% வாட்டர், மீதி 70% ஆர் அந்த ரப்பர் பேண்ட் சுற்றுற கேப்பை தவிர்த்து மீதி 60% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வாட்டர் வைக்கிறதுனால உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ 30% வாட்டர், மீதி வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கிளியராக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். அதாவது ஓரளவுக்கு ஒரு 25% to 30% அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ரெண்டு கப்பி ஃபிஷ்க்கு வந்து போதுமானது. இதுக்கு அதிகமாக ஊற்றணுன்னாலும் நீங்கள் ஊற்றலாம், பட் ஆக்சிஜன் வந்து ரொம்ப நேரம் தாங்கணும் அப்படின்னா இந்த ரேஷியோ தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். 30% வாட்டர், மீதி வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒன் வே மோட்டர்லேருந்து தான் வந்து ஆக்சிஜன் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்ம் மினி ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லை டேங்க் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒன் வே மோட்டர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சிஜன் பிடிக்க போகிறேன். ஸோ கிளியராக பாருங்கள் நான் எப்படி அதை பிடிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மோட்டர் வச்சு நீங்கள் பிடிக்கிற ஆக்சிஜன் எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து 10 hours வரைக்கும் தாங்கும். ஸோ நீங்கள் 10 hours வரைக்கும் தாங்கும். ஆனால் வந்து ஒரு விஷயம் இதில் இருக்குது என்னென்னா, இப்போ சென்னை அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ஷிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா பஸ்ஸில் வச்சு விட்றீங்க மார்னிங் பஸ் அப்படின்னா ஒரு அது 10 hoursக்குள்ளே, அதாவது அதுக்குள்ளே அடங்கிடும். இஃப் இன்கேஸ் நீங்கள் கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது நாளைக்கு மார்னிங் அப்படி போகும். ஸோ அதுக்கு வந்து இது சூட் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து அக்வேரியம் ஷாப்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு தந்து அதில் பேக் பண்ணி தருவாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணி பேக் பண்ணி தருவாங்க ஏரேஷன். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு கூட பார்சல் பண்ணி விடலாம். அதுக்கு எப்படியும் ஒரு சார்ஜ் 20 rupees 15 rupees அப்படி வாங்குவாங்க. மற்றபடி அதே சென்னைக்கு வேறு எந்தெந்த ஃபிஷ்ஷஸை வந்து இந்த ஏரேஷன் யூஸ் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷஸை வந்து இந்த மாதிரி ஏரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். பீட்டா ஃபிஷ்ஷஸ் நல்லாவே தாங்கும், 2-4 நாளும் தாங்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஆரேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்லோவாக அதை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா காற்று வெளியே போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிமூவ் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
ரெண்டு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல குவாலிட்டியாகவே ரப்பர் பேண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறையா மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எப்படி நம்ம பேண்ட் போடுறோம் அப்படிங்கிறது நம்ம இஷ்டம், அது வந்து அவுறாத மாதிரி போடணும். கேஸ் உள்ளார் நம்ம உள்ளார போட்டிருக்க ஏரேஷன் எதுவுமே லீக் ஆகாத அளவுக்கு டைட்டாக போடணும். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நார்மலாக உங்கள் நியர்பை லொக்காலிட்டிலேருந்து வாங்குறாங்கன்னா இதுவே போதும். ஸோ நீங்கள் இப்படியே பேக் பண்ணி ஃபிஷ்ஷை கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு பல்காக ஒரு 5 packets 6 packetsங்கிற மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு தரோம் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, அதை தான் வந்து இப்போ காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அரேஷன் ஃபீலாக இருக்கும், இந்த சைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஈஸியாக குத்தி கிழிச்சிரும். ஸோ அது நார்மலாக கடிச்சிச்சினாவே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லீக்கேஜ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது, லீக்கேஜ் ஆகிடும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே இந்த சைடில் மட்டும் இந்த செல்லோ டேப்பை வந்து நீங்கள் இப்படி ஒட்டிக்கணும். இப்படி ஒட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த ஃபிஷ் கவரை நிற்க வைக்கும்போது அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் பேக்கேஜ் வந்து ரொம்ப பக்காவாக பேக் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தமே இருக்குது. பிகாஸ் நீங்கள் பேக் பண்ணி அது சாயாமல் இருக்கணும்னா இதுவும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அண்ட் சைடில் இப்படி நம்ம செலோடேப் போடுறதோட யூஸ் வந்து என்னென்னா இதுதான், அந்த கார்னரில் இருக்க இடத்த வந்து ஈஸியாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து என்ன பண்ணிடும்னா கடிச்சிரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஏரேஷன்லாம் போயிடும், தண்ணியும் லீக் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி வைக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கப்பி ஃபிஷ், மோலிஸ் இது மாதிரி பீட்டாஸ் இது மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரான்க்கெல்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கவர் யூஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இதே அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி நீங்கள் பேக் பண்ணலாம். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருக்குன்னா இதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணி ஒன் டே ஃபுல்லாக வச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் ஏரேஷன் தாங்குதுன்னு உங்களுக்கு தாராளமாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரான்க்கு வந்து நம்ம எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வேணும். ஏன் நியூஸ் பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபிஷ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கவரில் நம்ம போடுறதுனால அதுக்கு ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃப்ளவரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும் டக்குன்னு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி நியூஸ் பேப்பர் வைக்கிறதுனால வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சியாக அதில் காட்டாது, அது பாட்டுக்கு உள்ளார இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் இப்படி வச்சு தருவோம். இப்போ நான் நியூஸ் பேப்பர் வைக்கிற மாதிரி நான் முன்னாடி போட்ட செல்லோ டேப்பை கூட நீங்கள் வந்து கவர் பாதி வரைக்கும் சுற்றி விட்டுக்கலாம். ஸோ அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரியும் வைக்கலாம், இது மாதிரியும் வைக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சாச்சு. நியூஸ் பேப்பர் வச்சதுக்கப்புறமும் நம்ம முன்னாடி பண்ண அதே ப்ராசஸ் தான். வாட்டர் வந்து 30% ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் உள்ளார போட்டு அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து நான் இதில் தான் கொடுக்குறேன். ஸோ ஆக்சிஜன் ஃபில் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியதாக அதையும் நான் இதில் இன்னும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஃபிஷ்ஷஸ்க்கான ஒரு பேக்கிங் தான் நான் காட்டுறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற கவர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃப்ளவர் ஆன்க்குங்கும் போது நம்ம கண்டிப்பாக டபுள் கவர் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் திக்காகவும் இருக்கும், அது கிளிக்காது அவ்வளோ சீக்கிரம். பெரிய ஃபிஷ்ஷஸ் ஒரு 4 இன்ச் 5 இன்ச்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய கவரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக போகும். சின்ன கவர்லாம் கிழித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து ஈஸியாக வந்து பேக் பண்ண முடியும். ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 10 hours வரை தாராளமாக தாங்கும், அதுக்கு மேலே கூட தாங்கும் பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம். நான் வந்து சொல்கிறது இந்த மாதிரி ஃப்ளவர் அண்ட் கப்பீஸ்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் 10 hoursக்குள்ளே எந்த லொக்காலிட்டிக்கு நீங்கள் பஸ்ஸில் வச்சு விட்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஓகே. மோஸ்ட்டாக வந்து கொரியர் சர்வீஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக போகுது. கொரியர்னால் அவங்க பாக்ஸை தூக்கி போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதுக்காக தான் வந்து கொரியர் சர்வீஸ்னாவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப நீட்டாக பண்ணுற கொரியர் சர்வீஸும் இருக்குது, இருந்தாலும் கொரியர் சர்வீஸை அவாய்ட் பண்ணிடலாம் இன்கேஸ் எமர்ஜென்சி. நம்ம எதனா ஆக்சசரிஸ் வாங்குகிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான் பேக்கிங் பார்த்திங்கன்னா இதுவும். ஸோ இதுக்கும் அதே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் நம்ம வந்து செலோடேப் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ இது கரெக்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் பேக் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபிஷஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிஷஸ் எதுவுமே அதில் ஆட் பண்ணல. பிகாஸ் இதை நார்மலாக பேக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி காமிக்கிறேன். இஃப் இன்கேஸ் நான் ஆட் பண்ணி வேறு ஊருக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வேறு பக்கம் எங்கன்னா வாங்கினீங்கனாலும் ஸோ அதை யூஸ் பண்ண அதாவது அதை போட்டு தர சொல்லுங்கள். அவ்வளோதான், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது மாதிரி பார்த்திங்கன்னா அது நிற்கணும். ஸோ அப்படி நிற்கிது அப்படின்னா தான் அது வந்து ஒரு பக்கா பேக்கிங்னு அர்த்தம். ஸோ நான் சொன்ன அதே ரேஷியோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வாட்டர் வந்து 30%, மீதி வந்து ஆக்சிஜன். ஸோ இது வந்து 10 hours தாராளமாக தாங்கும். இந்த மாதிரி நீங்களும் பேக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ பேக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.